திரும்பியன்றா பூபதியும் காணல ராஜேஷும் காணல அப்படின்னு நினைக்காதீங்க. ராஜேஷா பூபதி வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெருமாள் தாயார் உருவான கதையை நாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே இது வந்து நம்ம முன்னாடி வச்சிருந்தோம் சொன்னா நாமேயர் ஆகாஷ் அதுலயும் போட்டிருந்தோம். ஆனா இப்போ திரும்பியும் நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். பார்த்தவங்களும் பாருங்க நல்லதான். சரி வாங்க सच्ची भवामि वशभो रक्षापदस्य तत्रापि विश्वजननस्थिति संहृतीनां कर्तारमेकमपि संतत जागभूकम् संकल्पयन्नरु विबोधयितुं भवन्तम् सत्यं प्रमत्तैव यत्किव विह कुर्वे. श्रीभूमिपाणिकमलै परिमृष्टगात्र श्रीगोदयाधृतपदाम्बुजशेषकल्पे देव्याङ्कशायित मुदावरमङ्गया श्रीदेवेश जागृहित वाच्यहि सुप्रभातम्. பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆழ்வார் திருநகரி என்ற ஊரில் பாரி மகாராஜா ஆண்டு வந்தார். அவரது ஆட்சியில் நாடு மிகவும் செழிப்புடையதாய் இருந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். ஆனால் மன்னருக்கு ஒரே ஒரு குறை மட்டும் தட்டி கொண்டிருந்தது. அவருக்கு குழந்தை இல்லை. அவர் நிறைய பரிகாரம் அன்னதானம் செய்திருந்தாலும் பலனில்லை. அப்பொழுது அங்கு ஒரு அந்தனர் வந்த திருக்குறுங்குடி என்ற ஊருக்கு செல்லலாம். அங்கு அழகிய நம்பிராயர் என்ற பெருமாள் இருக்கிறார். அவர் தங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார். தயவு செய்து சென்று வாருங்கள். மிக்க நன்றி சுவாமி. நான் இப்பொழுதே திருக்குறுங்குடிக்கு கிளம்புகிறேன். அந்தனர் சொன்னபடியே மன்னரும் மகாராணியும் திருக்குறுங்குடியை நோக்கி சென்றனர். நம்பியை வணங்கிவிட்டு மன்னர் இரவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் கனவில் அழகிய நம்பி தோன்றினார். காரிமன்னா, உன்னுடைய வேண்டுகோளுக்கு யாம் மெச்சினோம். இங்கிருந்து கிழக்கு திசை நோக்கிச் செல். அங்கே சில தூரத்தில் நான்கு ஏரிகள் சூழ்ந்த ஒரு இடம் வரும். அந்த இடத்திலே எறும்புகள் சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கும். அதன் மேலே பார்த்தால் கருடன் வட்டமிடும். அந்த இடத்திலேயே தோன்றுவீராக. அங்கு என்னுடைய தம்பியான வானுமாமலை இருக்கிறான். அவன் உமக்கு அருள் புரிவான். சென்று வாருவான். அழகிய நம்பி சொன்னபடியே நான்கு ஏரிகள் ஓடிக்கொண்டிருந்தன. சாரையாக எறும்புகளும் ஓடிக்கொண்டிருந்தன. மேலே கருடரும் வட்ட போட்டு கொண்டார். அப்பொழுது அங்கு வந்த பாரி மகாராஜார் அந்த இடத்தை தோண்ட சொன்னார். ரத்தம் சார சாரையாக வந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் ஸ்ரீ வனமாமலை பெருமாள் தோன்றினார். மூலிகை எண்ணெயை தடவிய பிறகுதான் அந்த ரத்தம் நின்றது. இப்படிதான் ஸ்ரீ வனமாமலை பெருமாள் தோன்றினார். ஜீவரமங்கை தாயார் திருவடிகளே சரணம். கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் பண்ணுங்க. மறக்காம பகல்